பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு 30 வயசுக்குமான ஈகோ. பருத்தி வீரன் பஞ்சாயத்தில் வந்து அமீருக்கும் சிவகுமாருக்கும் இருக்க ஈகோ மாதிரி. குறிப்பாக தமிழக மக்கள் பார்க்க வேண்டிய படம், ஏன்னா நமக்கு நம்மேல் திணிக்கப்படக்கூடிய உணவு அரசியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு அவசியமாக எடுத்திருக்காங்க. தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவுக்கான படம். ஏன்னா இந்த பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கொல்லிமலை. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரே மழையா இருக்கு. மழை என்ன, எப்பவுமே வருஷ வருஷம் பெய்யறதா மழை, அதில் புயல் சேர்ந்துருச்சுன்னா கடுமழையா இருக்கும். இது ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் வடிகால் சீரமைப்புக்கு நாங்கள் அவ்வளவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வடிகால் வடிகால் இப்போ நம்ம சந்திச்சுட்டாங்க. புயல் மலை அப்படின்னு நீங்கள் புயல் சொன்னோன்னா சினிமாவில் வீசுகிற புயல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பருத்தி வீரன் அந்த பஞ்சாயத்து இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை. சமுத்திரகனி ஒரு அறிக்கை விட்டு இந்த வருத்தம் தெரிவிக்கிற சீன்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எப்போ தான் இது முடியும்? அதில் ரெண்டே விஷயந்தான். சமகாலத்தை சமீபத்தில் நடந்த சினிமாவில் நடந்த சர்ச்சைகள்னு பார்த்தீங்கன்னா மூணு. ஒன்று மஞ்சர்வழி கான் திரிசா, இன்னொன்று சீன ராமசாமின்னு ஒரு நடிகை, அமீர் பருத்தி வீரன். இந்த மூணையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சினிமாவை ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் எப்போவுமே ஒரு அனலாக வைக்கிறதுக்கான ஒரு சதியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை இப்போ என்னால் ஓடிட்டுருக்கு. அமீரும் இஸ்லாமியர், மஞ்சூர்வழிக்கான இஸ்லாமியர். அங்கிட்ட பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி ஒரு தரமான படம் எடுத்துகிட்டு வந்த கேரக்டரு. 10 வருஷம் கழித்து அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு, 15 வருஷம் கழித்து பருத்தி வீரன் பிரச்சனை கலரப்படுது. இது ஒரு 80 லட்சம் ரூபா பிரச்சனை தேவையே இல்லை. ஸோ அது சினிமா திரையுலகம்தான், ஏன்னா எந்த சங்கமும் இதுக்குள்ளே தலையிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டில் வழக்கமாக ஏதாவது பஞ்சாயத்துனா டக்குன்னு சினிமா சங்கம் உள்ளே வரும், இல்லை உள்ள நுழையலை. ஸோ இது யோசிக்க வேண்டிய தருணம் மட்டுமல்ல, சினிமா சங்கங்கள் இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஏன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது திருப்பி கொம்பு செய்யப்படும். ஞானவேல் ராஜா மன்னிப்புன்னு கேட்டாலும் ஒன்று தான், வருத்தம்னால ஒன்று தான். சரி, ஒரு தென்னிந்தியாவுடைய நம்பர் ஒன்று தயாரிப்பாளர் ஒருத்தர், சரி வருத்தம் உண்டு, அதுக்கு பின்னாடி அறிக்கை மேலே அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கு, மேலே கொம்பு செய்வது சசிகுமார். அதாவது பருத்தி வீரன் படம் வெளியானப்போ பால் குடிச்சிக்கிட்டு இருந்த பருவத்தில் பருத்தி வீரன் ரிலீஸ் ஆயிருங்க. இன்றைக்கி அவங்க தான் பருத்தி வீரனை பற்றி வல்லாவாரியாக பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. அதனுடைய அந்த பருத்தி வீரன் பஞ்சாயத்துலாம் நேரடியாக உட்கார்ந்து பேசின கேரக்டர்களில் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது 3 பேர்லாம். அந்த உண்மை யாருக்குமே என்ன தெரியல. ஒன்று சிவசக்தி பாண்டியன், அழகந்த உள்மணி, சிவசரி பிச்சர் சீனிவாசன், ராமநாராயண் சங்கத்து தயாரிப்பாள் சங்க தலைவராக இருந்தப்போ நடந்த பஞ்சாயத்தை மெயினாக உட்காந்து பேசி முடித்தது சிவசக்தி பாண்டியன். அப்போ ஆஃபீஸ் பர்றாக இருந்தவங்க இந்த 2 பேர், வேறு யாருமே இன்றைக்கி உயிரோடு இல்லை. அப்போ அந்த பிரச்சனையை உண்மை என்ன அப்படிங்கிறத ஞானவேல் ராஜா, சிவசக்தி பாண்டியன், அமீர் 3 பேருக்கு வேறு யாருக்குமே தெரியாது. இந்த மீண்டும் இந்த 3 பேரும் மீண்டும் பேசுனா இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். இல்லை அது ஒரு சப்ப மேட்ருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டுப்புற உலகில் அது ஒரு சப்ப மேட்ரு அப்படிமாங்க. கோடிக்கணக்கான ரூபா ஒன்றும் இல்லை. அமீர் வந்து இப்போ சூர்யா வந்து பாலா ஒரு படம் ஷூட்டிங் பண்ணாங்க, 10 கோடி ரூபா செலவு. வணங்கான் வணங்கானுக்கு. அப்போ அந்த படத்தை நான் திருப்பி செட்டில் பண்ணிடுறோம்னு பாலா அந்த நேரத்தில் அந்த படத்துலேருந்து வித்ட்ரா பண்ணும் பொழுது கொடுத்த வாக்குறுதி, அவர் அந்த டைட்டிலை வச்சு அவர் இப்போ அரண் விஜய் வச்சு படம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ அந்த பணத்தை திருப்பி கேட்கணும் அப்படின்ட்டு
அவருடைய ஆலோசகர்கள் அவருடைய மனைவி அவர் ஒரு கிரியேட்டர் தப்போ ரைட்டோ செலவானது செலவா நான் நிச்சயம் செலவாயிருக்கும்ல பணத்தை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டார். அதுதான் சூர்யா குடும்பம். விவசாயம் கல்வி அப்படிங்கிறதெல்லாம் அறக்கட்டளை வச்சவங்க நிறைய உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் எந்த நடிகனும் எந்த இயக்குனரும் செய்யாத ஒரு விஷயம். இந்த வாரம் வெளிவந்த படங்களை பற்றி பேசுங்க. அது பிடித்த படங்கள் என்னென்ன, எப்படி இருக்கு? லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நயன்தாரா, அவங்க அன்னபூரணின்னு ஒரு படம், நயன்தாராவுடைய கேரக்டர், அவங்களுக்கு சூட்டான ஒரு படம். நம்ம ஊர்களில் எல்லாம் இந்த சமையல் வேலை பார்த்தா கேவலமாக பேசுவாங்க, சமையல் வேலைக்கு போகிறாரு அப்படிமா, என்ன சமைக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கார குடும்பம்பாங்க, ஏமா என்ன வீட்டுக்கார சமைக்க போகிறோம் நம்ம அப்படிமா, என்ன வீட்டில் காய்கறி இருக்க போதும். ஒரு கேவலமான ஒரு தொழிலாகவே பார்க்கப்பட்ட ஒரு தொழில் அது. இன்றைக்கு சர்வதேச அளவில் சமையல் கலைஞர்கள் செப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிடுச்சு. ஒரு பிராமண பெண், புறப்பால பிராமண பெண், ஸ்ரீரங்கநாதருக்கு டெய்லி படையல் சமைக்கக்கூடிய பெண் வந்து செப்பாகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ செப்பாகணும்னு ஆசைப்படுற தப்பில்ல, ஆனால் நீ இயல்பாகவே செய்வோம், செப்புனா அசைவம் சமைக்கணும். அப்போ அவங்க பாட்டி வந்து, நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதை விடாமல் முயற்சி பண்ணிட்டு செப்பாகிறதுக்கான முயற்சியில் போகிறாங்க. அதுக்குள்ளே இடையில் நடக்கக்கூடிய வழக்கம் போல் சினிமாவுக்குள்ளே அதுக்கு எதிரான சரி வில்லன்தனம் இருக்கும், ட்ராமா அதெல்லாம் நடக்கும். ஒரு கிரைம் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. பரபரம் பரபரம் கொண்டு போய் பெண்கள் அவங்க முன்னேறணும், அவங்க முன்னேற்ற பாதைக்கு அவங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இந்தியாவில் இன்றைக்கி மையம் கொண்டு வரக்கூடிய உணவு அரசியல் ஒன்று இருக்கு. பிரியாணிங்கிறத வந்து பாய்களுக்கு உணவு அப்படின்னு தான் இங்கே சொல்லிகிட்ருக்காங்க, முஸ்லீம்களுடைய உணவு அப்படிங்கிறது. அதை இயக்குனர் அதை கிளைமேக்ஸில் உடச்சிருப்பார். அது என்ன சார் பிரியாணி எல்லோரும் சாப்பிட்ற தான் பிரியாணி, அதெல்லாம் பாய்க்கு மட்டுமா பிரியாணி, எல்லாத்துக்கும் பிரியாணி தான் அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு அரசியலை அப்பட்டமாக தோலுரிச்சிருப்பார். அதே நேரத்தில் நயன்தாரா அவங்களுக்குரிய, ஏன்னா இனிமேல் டூயட் பாடுறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டியான கேரக்டர். அதில் சத்யராஜன், ஜெய், மற்ற படங்கள்ல எல்லாம் நினச்சா நடிக்கவே தெரியாது. ராஜாராணியில் நடித்தாங்களே இவங்களாம் சேர்ந்து, மற்ற படங்கள்ல எல்லாம் நடித்தா ஜெய்க்கு நடிக்க தெரியாது. அது என்னமோ நயன்தாரா படத்தில் நடித்தா மட்டும் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகராகவே பார்வையாளருக்குன்னு தெரிகிறத அந்த கதையோடு ஒன்றி போகிறாரு. நல்ல படம், பிரமாதமான படம், குறிப்பாக தமிழக மக்கள் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நமக்கு நம்மேல் திணிக்கப்படக்கூடிய உணவு அரசியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு அரசியமாக எடுத்திருக்காங்க படத்தை. அதுக்கடுத்து நாடன்னு ஒரு படம் வந்திருக்கேன். இந்தியா சுதந்திரமாக எவ்வளோ நாளானதுக்கு முன்னாடியும் மலைவாழ் மக்கள் மலைப்பகுதியில் மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படம் அப்பட்டமாக சொல்லுது. இந்த நாடே வைக்க தலைமுனிகிற மாதிரியான அந்த படம் தான். ஏன்னா நீங்கள் மலைவாழ் மக்கள் வந்து படிப்பறிவு கல்வி அறிவு வேணும்னு கேட்குறாங்க, அதே மாதிரி அடித்தட்டு மக்களும் கேட்குது. ஆனால் மலைவாழ் மக்கள் மத்தியில் பணிபுரிகிறதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் தயக்கம் இருக்கு. ஏன்னா இந்த அது மாதிரி இந்த போக்குவரத்து வசதியே இல்லாத ஊரில் சில மருத்துவர்கள்லாம் தங்கி பணிபுரிய மருத்துவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால் அந்த படத்தை பொறுத்து அந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட் எல்லாம் நீபெஸாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கலாம், நம்ம வெகுஜன மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சில படங்கள் வந்த போயிருந்த தெரியுமா. எங்கேயும் எப்போதும் சரவணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் அந்த படம் நாடுங்கிறத தமிழக மக்கள் மட்டுமில்ல இந்தியாவுக்கான படம். ஏன்னா இந்த பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கொல்லிமலை இல்லை மேகமலை, தேனியில் இருக்கக்கூடிய மேகமலையிலே இந்த பிரச்சனைன்னா நீங்கள் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அங்கெல்லாம் ஃபுல்லாக மலை மக்கள் தானே. ஸோ அப்படிங்கும் பொழுது அது ஒரு மிகச்சிறந்த படைப்பாகவே அந்த படம் வந்திருக்கு. இது இல்லாமல் பார்க்கிங்க ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுற படமாக இருக்குது. இல்லை இது இது எல்லாமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது எல்லாமே. உணவு அரசியலை மையமாக கொண்ட அன்னபூரணி, மருத்துவம் அடிப்படை வசதி,
மக்களை மக்கள் நலனை கருதாத மருத்துவர்கள் அல்லது அரசாங்கம் அது மாதிரி என்ன பண்ணாங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கும் 30 வயசுக்குமான ஈகோ பருத்தி வீரன் பஞ்சாயத்தில் வந்து அமீருக்கும் சிவகுமாருக்கும் இருக்க ஈகோ மாதிரி. ஸோ இந்த படத்தில் அதான் ஈகோ. அது அது நம்ம எல்லாருமே எம்எஸ் பாஸ்கரை வந்து காமெடியாக பார்த்து எங்கள் அண்ணா படத்தில் வந்து ஒரு செருப்பை வச்சு ஒரு 7 நிமிஷம் காமெடி பண்ணியிருப்பார். அதுக்கு பின்னாடி தான் அவர் பீக்லேயே வர்றார் தமிழ் சினிமாவுக்குள்ள விஜயகாந்த் வடிவேல் நடித்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஏற்கனவே அவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த படத்தில் கத்தி கிடையாது, வெட்டு குத்து அடி தட்டி எதுவுமே கிடையாது. ஒரு பார்வை தான் பேசக்கூடிய அதாவது அதுவும் மிரட்டலான துணியும் கிடையாது, ஒரு சவுண்டான துணியும் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக மென்மையாக அன்பாகவே ஒருத்தனை வந்து அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல முடியுன்ற மாதிரியான ஒரு பாடியில் அக்னி நட்சத்திரத்தில் வருவார்ல உமாபதி தம்பி கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அக்னி நட்சத்திரத்தில் வந்து நான் உங்கள் வீட்டில் காஃபி சாப்பிட்றதா இல்லை வந்து கலசம் வைக்கிறவங்கள நீங்கள் முடிவு நீங்கள்னு சிரிச்சுட்டே போயிட்டுருப்பார். அதாவது அவர் அவர் தோற்றத்திலே வரும்பொழுதே மிரட்டல் அவர் வரும் உமாபதி வில்லன் கேரக்டர். ஆனால் அதில் ரொம்ப அந்யோன்யமான குடும்ப தலைவர் எல்லாம் நடிச்சுட்டு அது அவருக்கு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ளோஸ்அப் டைட் ஃப்ரேம்லையும் ஆடியன்ஸ் அதாவது நமக்கு எரிச்சல் வரும். அதனால் போடு தள்ளிடலாம் போடுறடே ஊடுறா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு படம் பார்வையாளனை எரிச்சலடைய வச்சிருச்சுனால சைக்காலஜி கேரக்டர் அந்த படம் கனெக்ட் ஆகினேன். அப்படிப்பட்ட படம் பார்க்கிங் இந்த படம். அடுத்து நீங்கள் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே அதாவது மூலவர் வரும்பொழுது பக்கத்தில் ஒரு 4-5 வருஷம் ஒரு வருவாங்கல்ல அது மாதிரி அது மாதிரி சினிமா ஆர்வ கோளாறுல எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்ற உதாரணமாக 2 படம் வந்திருக்கு. வா வரலாம் அப்படின்னு ஒரு படம். என்ன சொல்ல வர்றாங்க ஏன் இது எதுவுமே இருக்காது. கேமரா இருக்குது டிஜிட்டலில் படம் எடுக்கிறோம் 6-6 1 இதை வச்சுக்கிட்டா போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கலாம்ன்ற மாதிரியே இப்போ 2 ஹீரோயின் இதில் வர எதுக்கு அந்த படம் எடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரியான சூழலில் தான் அந்த படம். அப்புறம் வந்து சூரணம்னு ஒரு படம். நமக்கு சூரணம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த படத்தை பார்த்தா. ஏன் அடிக்கிற எதுக்காக அடிக்கிற என்னதான் உங்களுக்கு பிரச்சனை படம் பார்க்குறவங்க உங்களுக்கு என்னையா பிரச்சனை ஏன்னா எங்களை கூப்பிட்டு கொண்டா தேட்டரில் வச்சு நொங்கு நொங்குன்னு நொங்குறீங்க அப்படின்ட்டு 200 ரூபா கொடுத்தா கூட அந்த படம் பார்க்கறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. அப்படி ஒரு 2 படம் வந்திருக்கு. இந்த இப்போ நீங்கள் சொன்ன படங்களில் ரொம்ப நம்பிக்கை அளிக்கிற படங்கள் எத்தனை இல்லை இந்த படம் எதுவுமே வியாபாரம் செய்யப்படலாம். இது எல்லாமே தயாரிப்பாளரே நேரடியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டிசம்பர் மாதையில் வெளியாகக்கூடிய சிறு பட்ஜெட் படங்கள் ஏதாவது ஜெயிச்சிருங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு வருது. அந்த போட்டியில் இப்போ வந்து அன்னபூர்ணிங்கிறது வந்து மல்டி லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் படம். அது ஒரிஜினல் தமிழ் கிடையாது, மற்ற லாங்குவேஜில் எடுத்து தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க நயன்தாராரு ஜெய் இருக்கிறதுனால. இப்போ அங்கே போட்டின்னு பார்த்தீங்கன்னா நாடு பார்ட்டி நாடு பார்க்கிங் அன்னபூரணி அன்னபூரணி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.